வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸுங்க. சக்கரவள்ளி கிழங்க நல்லா தோலை சீவிக்கோங்க. தோலை சீவிட்டு இந்த மாதிரி சிப்ஸு மாதிரி சீவிடுங்க. சீவிட்டு நல்லா அலம்பிட்டு தனி மிளகாய்த்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது கான் மாவு சேர்த்து பெசரிட்டு ஊற வச்சுட்டு சிப்ஸாக போடலாம். பெசரி எல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் கான் மாவு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பச்சரிசி மாவும் புரட்டிக்கலாம். எனக்கு கான் மாவை போதும். இந்த புரட்டிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ நல்லா சிப்ஸ் வாடி முறுமுறுன்னு வறுத்து எடுக்கலாம். வறுத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ரெடியாக எடுத்துங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு ஒரே மாதிரி உருளைக்கிழங்கில் போடுறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோலாம் போடுங்க. இதை பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணும்னா நம்ம வந்து மாதிரி சீவி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம சிப்ஸை வந்து பொரிச்செடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.